அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தனுவாஸ் வெட்டனரி அட்மிஷன் பற்றின அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்ருக்குறோம். இந்த வருஷத்தில் 2022-23 வருஷத்துக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதாவது செகண்ட் ரவுண்டு முடிச்சு அதனுடைய ரிசல்ட்டு கூட கொடுத்து ஜாயின் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டேட்டும் கொடுத்தாச்சு. இருந்தாலும் இன்னும் சந்தேகங்கள் வந்துட்டுருக்கு. நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, வாட்ஸ்அப் குரூப்லையும் கேட்டுட்ருக்காங்க. அதை பற்றின ஒரு முழு விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்த ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. ஏன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கனால நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த இன்னைக்கு வாட்ஸ்அப் மெசேஜில் இப்போ ப்ளஸ் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே ஒருத்தர் ஒரே கமெண்ட் போட்டிருக்காரு. என்னென்னா, சார் இன்றைக்கி ஜாயின் பண்ணேன், ரிப்போர்ட் பண்ணிட்டேன் காலேஜ், ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க, அதை நான் டைப் பண்ணவா இல்லை எழுதி கொடுக்கவா இல்லை டவுன்லோட் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது என்ன டாக்குமெண்ட்டுன்னா ஷூரிட்டி அண்ட் அக்ரிமெண்ட் பாண்டு. ஓகேங்களா, இந்த ரெண்டு பாண்டு வந்து ஒன்று ஷூரிட்டி பாண்டு யூஸ்வலாக ஸ்டாம்ப் பேப்பரில் எடுக்கிற மாதிரி இருக்கும் பிரிண்ட்டு. அதுக்கு என்ன பண்ணலன்னா டைப் பண்ணுங்கள், அப்புறம் நீட்டாக வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் ஃபார்மேட்டும் நல்லாயிருக்கும். அதனால் ரெண்டுமே டைப் பண்ணிக்கிங்க. அடுத்து கேட்டிருக்கிறது என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டை பற்றி ஒரு இன்னமும் கிளியராக புரியலன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. சார் நான் இன்னொரு காலேஜில் சேர்ந்துருந்தேன், அவங்க போனஃபைடு கொடுத்துருந்தாங்க, அந்த போனஃபைடு இங்கே கொடுத்தேன், நீ சர்டிஃபிகேட் எப்போ கொடுப்பேன்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் அவங்ககிட்டயே ஒரு டைம் கேட்டிருந்தீங்கன்னா கொடுப்பாங்க, இருக்குது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது டைம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ரிப்போ டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் சொல்லலாம், அது ஏற்கனவே ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஓகேங்களா சார். அடுத்து 30ஆம் தேதி நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, அப்போ நான் நாளைக்கே போகலாமா அப்படின்னு சொல்லி காலையில் இன்றைக்கி காலையில் கேட்டிருக்காங்க. சார் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வச்சோம்ல, உடனே போங்க. 30ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டு தான் ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு, ஜாயின் பண்ணுறதுக்கு. இவங்க கடைசி தேதியில் போய் தான் ஜாயின் பண்ணோம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ அவங்க இப்போ கொஞ்சம் ஃபோன் பண்ணார், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கும்பொழுது அடுத்தப்போ கிளாரிஃபை பண்ணிக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதோட கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம ரிப்ளை பார்த்து ரிப்ளை பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த தனுவாஸ் அட்மிஷனை பற்றின விளக்கங்கள்லாம் தொடர்ந்து போயிட்டே இருக்குது, அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, சார் 3rd ரவுண்டு வருமா வராதா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3rd ரவுண்டு இப்போதைக்கு சொல்ல முடியாது, நாளைக்கு 30ஆம் தேதி ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வேகன்சி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். வேகன்சி ஸ்டேட்டஸு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. 3rd ரவுண்டு இருக்கும், ஆனால் எவ்வளோ வேகன்சி, எந்தெந்த கோர்ஸுக்கு, என்னென்ன காலேஜில் எவ்வளோ வேகன்சின்றது க்ளியராக இருக்காது. அது அவங்க சொன்னதுக்கப்புறம் தான், அவங்க மீன்ஸ் தனுவாஸில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கட் ஆஃப் பற்றின கேள்வி வந்துகிட்டே இருக்குது. சார் எனக்கு இன்னும் அந்த கட் ஆஃப் கிடைக்குமா? இப்போ எலிஜிபிலிட்டி ஏற்கனவே கவுன்சிலிங்காக போயிட்டுருக்கிறீங்க, அதை தவிர அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு சான்ஸ் இருக்குமா இல்லையான்றத வேகன்சி போகிறது தான் பேச முடியும். இந்த மாதிரி தகவலாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.